ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பன்னீரை ரொம்பவே டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் ஜீரா மூணுலேருந்து நாலு வெந்தயம் ஒரு நாலு கருவேப்பில மூணு மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் அடுத்ததாக பொடியாக நறுக்குன கேப்சிகம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான பன்னீர் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்